வெற்றி சரித்திரம் படைக்க போகும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது அறிஞர்களோட அடைமொழிகள் வந்து பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு அறிஞர்களும் இருப்பாங்க அவங்க வந்து என்னென்ன அடைமொழியால வந்து அழைக்கப்படுறாங்கிறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து தென்னாட்டு பெர்னாட்ஷா தென்னாட்டு பெர்னாட்ஷா என அழைக்கப்படுபவர் யாருன்னா அறிஞர் அண்ணா தான் தென்னாட்டு பெருநாட்சனா யாரு அறிஞர் அண்ணா அதுவே தமிழ்நாட்டு பெருநாட்சனா யாரு மு வா மு வரதராசனார் தென்னாட்டு பெருநாட்சானா அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டு பெருநாட்சானா மு வரதராசனார் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படிச்சுக்கோங்க இது தென்னாடு ஃபுல்லும் தமிழ்நாட்டுக்கு மட்டும்னா மூவா தென்னாடு ஃபுல்லுத்துக்கும்னா அறிஞர் அண்ணா அதுக்கப்புறம் வந்து நாடக தந்தை நாடக தந்தை யாருன்னா பம்மல் சம்பந்த முதலியார் பம்மல் சம்பந்த முதலியார் நாடக தலைமை ஆசிரியர் வந்து சங்கரதா சுவாமிகள் நாடக தந்தை வந்து பம்மல் சம்பந்த முதலியார் நாடக தலைமை ஆசிரியர் வந்து சங்கரதா சுவாமிகள் அதுக்கடுத்து வந்து தமிழ்நாட்டின் மாப்பசான் தமிழ்நாட்டின் மாப்பசான் யார் அழைக்கப்படுறான்னா ஜெயகாந்தன் அதுக்கப்புறம் வந்து புரட்சி கவிஞர் இயற்கை கவிஞர் இப்பெல்லாம் யார் அழைக்கப்படுறான்னா பாரதிதாசன் தான் புரட்சி கவிஞர் இயற்கை கவிஞர் இது யாரு பாரதி தாசன் அடுத்து வந்து கவிமணி கவிமணின்னு யார் அழைக்கப்படுறா தேசிய விநாயகம் பிள்ளை அதுக்கப்புறம் குழந்தை கவி கவிஞர் குழந்தை கவிஞர்னா யாருன்னா அழ வள்ளியப்பா குழந்தைகள் எப்பவுமே என்ன பண்ணும் அழும் ஸோ அழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா தொண்டர் சீர் பரவுவார் தொண்டர் சீர் பரவுவார் இது யாருன்னா சேக்கிலார் சேக்கிலார் தான் வந்து தொண்டர் சீர் பரவுவார்னு அழைக்கப்படுறாரு அதுக்கடுத்து வந்து கவி சக்கரவர்த்தி யாருன்னா கம்பன் கவி சக்கரவர்த்தி வந்து கம்பன் அப்புறம் விடுதலை கவி தேசிய கவி இது யாருன்னா பாரதியார் விடுதலை கவி தேசிய கவி யாரு பாரதியார் தமிழ் தென்றல்னு அழைக்கப்படுறது யாருன்னா திருவிகா தமிழ் தென்றல் திருவிகா அதுக்கடுத்து வந்து ஆளுடை நம்பி ஆளுடை நம்பின்னு அழைக்கப்படுறது யாரு சுந்தரர் அதுக்கப்புறம் ஆட்சி மொழி காவலர் ஆட்சி மொழி காவலர் யாருன்னா ராமலிங்கனார் கிறிஸ்தவ கம்பர் யாருன்னா ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை கிறிஸ்தவ கம்பர் கிருஷ்ண பிள்ளை அதுக்கடுத்து வந்து ராபி சேது பிள்ளை வந்து சொல்லின் செல்வர்னு அழைக்கப்படுதாரு சொல்லின் செல்வர் யாரு ராபி சேது பிள்ளை அதுக்கப்புறம் வந்து மூதறிஞர் மூதறிஞர் யாரு ராஜாஜி பேரறிஞர் வந்து அண்ணா மூதறிஞர் ராஜாஜி பேரறிஞர் அண்ணா அதுக்கடுத்து வந்து பத்தொன்பதாவது பகுத்தறிவு பகலவன் யார் அழைக்கப்படுறான்னா பெரியார் பகுத்தறிவு பகலவன் பெரியார் செக்களித்த செம்மல் வந்து வஉ அதுக்கடுத்து வந்து தசவதானி தசவதானினா யாருன்னா செய்கு தம்பியார் தசவதானின் யார் அழைக்கப்படுறா செய்கு தம்பியார் இசைக்குயில் வந்து எம் எஸ் மொழி ஞாயிறு யாரு தேவனேய பாவனார் மொழி ஞாயிறு தேவனேய பாவனார் நம்ம ஆல்ரெடி கவின் ஞாயிறு யாருன்னு கவிஞாயிறு யாரு பாரதி இதுக்கு வந்து நான் ஷார்ட்கட்டும் வந்து கொடுத்துருந்தேன் இது பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் போய் பாருங்க தமிழ் ஷார்ட்னு அதாவது ஞாயிறு வந்து தாரா பாரதி மொழி ஞாயிறு வந்து தேவனேய பாவனார் பாவலரேறு வந்து பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சித்திறனார் கல்வியில் பெரியவர் கம்பர் கல்வியில் பெரியவர் அழைக்கப்பட்டது கம்பர் சிறுகதை மன்னன் மன்னன் யாருன்னா புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் யார்னா புதுமை பித்தன் திருவாத ஊரார் திருவாத ஊரார்னா யார்னா மாணிக்க வாசகர் முத்தமிழ் காவலர் யார்னா கி ஆபே விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் வந்து கி ஆபே விஸ்வநாதன் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்